எல்லாருக்கும் வணக்கம். தளபதி ரசிகர்களுக்கு இது ஒரு வேறு லெவல் நியூஸ்னே சொல்லலாம். இப்படி என்ன பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, தளபதியோட சன் வந்து சஞ்சய் வந்து அவரோட அப்பா விஜய் தளபதி விஜயை வச்சு ஒரு படத்தை இயக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து ஏதோ ஏனோ தானான்னு வந்த நியூஸ் இல்லை, அதையோ அதிகாரப்பூர்வமாக கிடைச்ச நியூஸ். இது வந்து சோசியல் மீடியாவில் அப்படி அப்படி ஏதோ பரப்பி விட்ட நியூஸ் கிடையாதுங்க. உண்மையானமே சன் டிவி சன் நெட்ஒர்க் வந்து அவங்களோட ட்விட்டர் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையாவது வெளியிட்ருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அஃபிஷியலாக அந்த நியூஸ் கிடச்சிருக்குது. எப்போ இயக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்சன் படம் டைரக்ட் தளபதி நடிச்சிட்ருக்காரு, நடிக்க போகிறாரு இல்லைங்களா. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஒரு வருஷத்தில் நடக்கலாம், இல்லை ரெண்டு வருஷத்தில் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். பட் தளபதியோட சன் டைரக்ஷனில் தளபதி நடிக்கிறது உறுதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கன்னடாவில் வந்து அவர் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஸ்கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்ருக்காரு. அதை பற்றி டிஸ்கஷனில் படிக்கிறது அந்த வேலையில் இருக்கார். தளபதி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், இப்போ என்ன உயரத்தில் இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரோட சன்னை டைரக்ட் பண்ணுறான்ற ஒரே காரணத்துக்காக இப்போ ஏதோ ஏனாவதானு எடுக்க விட்டுற மாட்டார். அவர் இப்போது ஒரு கடைசி சமீபத்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தளபதியோட படத்துக்கு படங்களில் என்ன வசூல் எந்த மாதிரி இருக்குது, கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குது. அவர் ஒவ்வொரு படத்துலையும் சோசியலுக்கு என்ன சொல்ல வராரு, சோசியலாக மக்களுக்கு என்ன சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராருன்னு எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி உயரத்தில் இருக்கும்போது ஏனோ தானே ஒரு படம் பையன் ஆசைப்பட்டாங்கிற மாதிரி விட்டுற மாட்டார். அவருக்கு என்னென்ன டியூன் பண்ணமோ, ஆல்ரெடி டேலண்ட் இருக்கலாம், சஞ்சய்க்கு ஏற்கனவே டேலண்ட் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் தளபாதி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போது அதை சம்மந்தப்பட்டு அதை வச்சு ஏன் இப்போ சமீபத்தில் மாஸ்டர் படம் டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜே பார்த்தீங்கன்னாலும் அவரோட மார்க்கெட்டு அவரோட இமேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவர் படத்தை அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துதான் அவர் பற்றியாக சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, தளபதி இப்போ இருக்கிற உயரம் அப்படி, ரஜினிக்கு முன்னாடி இருக்கார். இப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து கலெக்ஷனில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு முன்னாடி இருக்கார். அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது, வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் தமிழ்நாட்டில் தளபதி. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் எப்படி இருந்தாலும் சரி, தளபதியோட சன் டைரக்ஷனில் தளபதி நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இப்போவே வந்துருச்சு. ஒரு தளபதி ஃபேனாக உங்களுக்கெல்லாம் இந்த இது எப்படி இருக்குது, இந்த நியூஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, யாருமே இப்படி ஒரு நியூஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது அஃபிஷியலாக இல்லை அன்அஃபிஷியலானு தெரியாமல் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவை பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.